நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த இப்போ இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது அமைகிறது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக மாற்றுத்தினாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு கேள்விகள் சந்தேகங்களை தொடர்ச்சியாக கேட்டுட்டு வராங்க அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இப்பொழுது நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன் இது கேள்வி பதில் நிகழ்ச்சி பாகம் ஆறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலானது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் துவங்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை பிரச்சனைகளை சலுகைகளை உரிமைகளை தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரிவித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் இந்த சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரீங்க இதுவரைக்கும் ஐயாயிரத்தி நூறு பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே பதிமூன்று லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வெறும் ஐயாயிரம் பேருக்கு மட்டும் சேனல் சென்றடைந்திருப்பது என்பது மிக குறைவான எண்ணிக்கையாக இருக்கிறது ஆகையால் இதை காணுகின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகளும் இப்படி ஒரு சேனல் இருக்கிறது இதில் மாற்றுத்தினாளி சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் லைக் பண்ண சொல்லணும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம இப்போ நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக நேஷனல் ஜாகிர் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கேன் இந்த இயக்கம் அதாவது நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அவர் இல்லை இன்னும் பல பாற்ற நாள்கள் வந்து தொடர்ச்சியாக நம்மை தொடர்பு கொண்டு நான் கோவை மாவட்டத்தில் இருக்கேன் சேலம் மாவட்டத்தில் இருக்கேன் தேனி மாவட்டத்தில் இருக்கேன் உங்களுடைய அமைப்பு இருந்தால் நான் இணைஞ்சுக்கிறேன் நான் உங்களோடு இணைந்து நான் பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க நண்பர்கள் இது தொடர்பாக தனியாக நான் ஒரு காணொலி என்பது நான் உங்களுக்கு நான் போடுறேன் எந்தெந்த மாவட்டங்களில் யாரை தொடர்பு கொள்வது எங்கள் எங்கெங்கெல்லாம் என்னுடைய அமைப்பு இருக்கிறது என்பதை முழுமையான உரங்களை அடுத்த காணொலியில் நான் போகிறேன் அப்பொழுது உங்களுக்கான இதற்கான ஐயப்பாடுகள் அனைத்தும் நீங்கி யாரை எங்கே நீங்கள் காண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் போல் இன்னொரு கேள்வி அவர் அவரே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு அவர் மாற்றுத்தினாளி அவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதியலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதியலாம் எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலும் ஃபா பாஸோ ஃபெயிலோ எட்டாம் வகுப்புலேருந்து இருந்து கல்லூரி படிப்போ அவங்க என்ன கடைசியாக படிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் பழுதியலாம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வேண்டியது கூடுதல் தகவல் என்னென்னா அவர்கள் போது வழக்கமாக வந்து அவசரத்தில் பதிகிறது அப்படின்னா இசேவி மையத்திலேயோ அல்லது வேறு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரௌசிங் சென்டர்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பதிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் பதிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலான பிரிவினருக்கான ஒரு பதிவாகத்தான் இருக்கும் அதிலே வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளி நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பு வேணும் அந்த இடஒதுக்கீட்டிர்ப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மாற்றுத்திறனாளி ஐடி கார்டு உள்ளிட்ட ஆவணங்களோடு சேர்ந்து இந்த ஆன்லைனில் பதிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு அந்த ப போது ஒரு ஸ்லிப் கொடுத்துப்பாங்க அந்த சிலிப்பையும் எடுத்துக்கிட்டு நேராக மாற்றுத்திறனாளி ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய ஆவணங்கள் ஒரிஜினல் நகல்கள் எல்லாத்தையும் காமித்து கொடுத்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி பிரிவில் பறிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் கடந்த கால அரசாங்கங்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதை தொடர்ச்சியாக வந்து புறக்கணிச்சிட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருந்து வேலைக்காக காத்துட்ருக்காங்க நான் சொல்லக்கூடிய படிப்புகள் ஏராளமான படிப்புகளை படித்து வேலைவாய்ப்பு காத்துட்ருக்காங்க அதனால தான் நம்முடைய நான் சார்ந்திருக்கூடிய அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கம் தொடர்ச்சியாக போராடுது உடனடியாக நீங்கள் உரிய இடஒதுக்கீட்டை கராராக பின்பற்றி வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதுவரை தற்காலிகமாகவாது நீங்கள் தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இரவுகளை கொடுக்கணும் குடும்்சியா போட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இது அமைகிறது அதே போல கேட்டிருக்காரு என்னுடைய மனைவிக்கு இலவச தையல் மிஷின் கேட்டிருக்காரு கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறதா மாற்றுத்தினாக்கு மட்டும்தான் தையல் மிஷின் கொடுப்பாங்க மாற்றுத்தினாலுடைய பாதுகாவலர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மன குன்றிய குழந்தைகளை பெற்றவர்கள் அந்த குழந்தைக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுப்பாங்க அப்படி அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க இது சம்மந்தமாக நீங்கள் தையல் மிஷின் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிற சம்பந்தமாக நான் வந்து ஏற்கனவே இந்த இந்த சேனலில் வந்து ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான விவரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதே போல் வந்து பாண்டியன் அப்படிங்கிற மாற்றுத்தினாளி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற தகவல்கள்லாம் பயனுள்ளதாக இருக்குது நான் வந்து முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்டேன் ஊனத்தின் சதவீதம் எண்பது சதவீதம் வருவாய் துறை மூலமாக ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நண்பர்களே இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து புதுசா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சில பேர் ஆரம்பத்துலேருந்து இந்த சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா போஸ்டின்ஸ் இருக்கும் பக்கத்தில் வீடியோஸும் இருக்கும் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே போனீங்கன்னா ஏராளமான வீடியோஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வீடியோக்களுக்கு மறக்கம் போட்டிருக்கேன் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதில் அதில் இருக்கு ஏற்கனவே ஒரு காணொலி முழுமையா போட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறுவாக மாற்றுவது எப்படிங்கிற ஒரு காணொலி என்பது நான் போட்டிருக்கேன் அப்ப அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டீங்க நீங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புகிற போது வந்து இது ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டம் என்னடா இவர் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா தயவு செய்து நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நாளைக்கு நாளைக்கு போகிற வீடியோ நாலா நாளைக்கு போகிற வீடியோ மட்டும் பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் உதவித்தொகை பெறுவது எப்படி பாதுகாப்பு உதவி மாற்றத்தினுடைய பாதுகாவலருக்கான உதவித்தொகை பெறுவது எப்படி உட்பட ரயில் பாஸ் பஸ் பாஸ் உட்பட எல்லா விஷயங்களுமே நான் போட்டிருக்கேன் நீங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் எல்லாத்தையுமே முழுமையாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐயப்பாடு இருந்துச்சுன்னா அதை கேள்வியாக கேளுங்க நீங்கள் நம்ம சேனலில் முழுசாக நீங்கள் பார்க்காம தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறது வந்து இது பலவேருடைய நேரத்தை வீணடிக்கிற செயலாக தான் கருதுறேன் இப்போ இந்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் வந்து அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா திருவளர் லிங்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா வந்து யுனிக் ஐடி நான் அப்ளை பண்ணி மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னும் வரல பொதுவாக எவ்வளோ நாளில் வரணும்னு முறப்படி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க கரெக்டாக உங்களுக்காக பணியாற்றுறாங்க மக்கள் மீது நம்முடைய மக்கள் மீது மாற்றுத்திறனாளி மீது அக்கறை கொண்டு வேலை பார்த்தாங்கன்னா கம்பல்சரி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஆனால் என்ன நிலமை அப்படின்னா அப்படி யாரும் இல்லை ஏனோ தானே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தான் உண்மை அப்படியே இருந்தாலும் நீங்கள் யூடிஐடிக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் சிரமப்படணும் எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரலை நீங்கள் கேட்கணுங்கிற இல்லை இது சமமாக யுடிஐடி சமமாகவும் நான் ஏற்கனவே பல தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் யுடிஐடியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசும் இன்னும் அமல்படுத்தவில்லை மாநில அரசும் அமல்படுத்தவில்லை இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாங்கி வச்சிருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க வாங்கி நீங்கள் அந்த அட்டையை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க யுடிஐடி வாங்கி பீரோக்குள்ளே தான் வைக்க போகிறீங்க அது இப்போ ஒரு பஸ்ஸிலையோ இல்லை ஒரு ட்ரெயின்லையோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் கொண்டு போய் இந்த ஐடி கார்டுன்னு இந்த ஐடி கார்டுனால் என்ன என்ன ஐடி கார்டுன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி நிலமை இருக்குது அதனால் மத்திய அரசு அறிவிக்கட்டும் மாநில அரசு அறிவிக்கட்டும் அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாகவே வரட்டும் எப்போ வேணாலும் வரட்டும் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் நம்முடைய நீண்ட கால நேராக இருக்கக்கூடிய கரும்பக்குடி கழிவுலா சுல்தான் ஐயா வந்து தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய தகவல்கள் பூராமே ரொம்ப சிறப்பாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் கானொலி போடுறாங்கன்னு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டே இருக்காரு தொடர்ந்து எந்த கானொனி போட்டாலும் அந்த முழுமையாக பார்க்கறாரு பார்த்துட்டு அதுக்கான பதில்களை சொன்னார் அவருக்கு கைகொருக்கும் சேனல் சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் கவிக்கூடு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போலியாக காது கேளாதோர் சான்று பெற்று வேலை வாங்கிய பலர் எந்த விதமான அச்சம் இல்லாமல் இந்த சமூகத்தில் உழைவி வர்றாங்க இந்த இது மாதிரியான புதிய போலிகள் உருவாக்குறதை தடுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகத்சிங் தான் வரணுமா ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்களா நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அது வந்து உண்மையிலேயே அவர் செய்யக்கூடிய தப்புனால் அவருக்கு மட்டும் பாதிப்பு இருந்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அந்த பாதிப்பு அந்த 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 தவறுனால பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நீங்கள் தட்டி கேளுங்க நீங்கள் கேட்க மாட்டேன் யாராவது ஒருத்தர் நம்பி விடணும் அவங்க பின்னால போய் நான் ஒழிஞ்சுக்கிட்டு நான் கேட்பேன் அப்படிங்கிறது இது எப்படி சரியா இருக்கும் நீங்கள் தட்டி கேளுங்க அந்த போகளை கொண்டு போங்க இந்த நாட்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து தவறு பண்ணிருக்காங்க இந்த முறையாக அடையாளத்தை வாங்காம இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போங்க இதை ஒரு கமிட்டி அமைக்க சொல்லுங்க இதனால பிரச்சனை என்ன நாம் எதிர்பார்க்கிறோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ணோம்னா எங்க அவை நம்மளை என்ன பண்ணிடுவானோ எது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரியான என்னன்னா உங்கள் பலவரிடம் மனசில் ஓடிட்டு இருக்கு தவறுகளை தட்டி கேட்டு அந்த தவறுகளை இனிமேல் நடக்காமல் உருவாக்குவதற்கான வேலைகளை நாம என்னைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த சமுதாயம் அடுத்தவங்களை குற்றத்தை சொல்றதை விட இந்த மாதிரி போலி போலியாட்ட வாங்கிட்டா போலி அப்படின்னா போலி ஆட்டா வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் கலெக்டர் சொல்லிங்கன்னா கலெக்டர் மூலியமாக நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாரையும் நடவடிக்கைகளா இது மாதிரியான நம்முடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு போகுதுங்கிற உங்கள் அக்கறை எனக்கு புரியுது ஆனால் இதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதா இங்கே கேள்வியாக இருக்கு நீங்களும் அதுக்கான முயற்சி பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்து எவ்வளவு விஷயங்களுக்காக நான் போராடுறேன் நான் வந்து என்ன எந்த காலத்தில் உயர்த்திக்கிட்டதில்லை நம்முடைய மக்களுக்காக என்னால் முடிஞ்ச போராட்டங்களை எவ்வளவோ தியாகங்களை பண்ணித்தான் நான் செஞ்சிருக்கேன் இந்த மக்களுக்காக போராடி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் சிறையில் கூட நான் இருந்திருக்கேன் நான் பண்ணுறாங்கன்னு அப்போ நான் எதுக்காக நான் வந்து உங்களுக்காக நான் போராடணும் இந்த மக்களுக்காக போராடணும் இந்த அனைத்துகை மாற்றுத்திறனாளி சங்கம் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக போராடணும் அப்படி ஒன்று போராடுங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொருவரும் நீங்களும் உங்களுடைய குரல் குரல்களை உயர்த்துங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து ராதாகிருஷ்ணன்ங்கிற வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வதற்கு அனைத்து பேருந்துகளில் அனுமதி வழங்கணும் ஒயிட் போர்டு மட்டும் தான் போகணுங்கிறாங்க அந்த ஒயிட் போர்டு வர்றதுக்காக நான் வந்து நான் நம்ம நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு டீலக்ஸ் பேருந்துகள்லையும் நான் பயணம் செய்வதற்கு செய்யணும் அப்படின்னு இதுக்கான கோரிக்கை வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் நேரடியாக கொடுத்துருக்கோம் அது சம்பந்தமாக வந்து பலமுறை காணொலிகள் போட்டிருக்கோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் உட்பட நடத்தியிருக்கோம் கண்டிப்பாக விரைவில் அமல்படுத்தப்படும் நாம் தொடர்ந்து நம்ம அதற்கான குரல்களை ஒழுங்கி ஓங்கி ஒழிச்சு திமுகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துகள் இலவச பயணம் தான் சொன்னாங்களே ஒழிய டவுன் பஸ்ஸில் கொடுப்போம் ரூட் பஸ்ஸில் கொடுப்போம்னா ஒன்றும் சொல்லலை அப்படி இருக்க போது நீங்கள் கண்டிப்பாக டவுன் பஸ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மாற்றத்தினாளர்கள் எந்த பேருந்துகளில் பயணம் செஞ்சாலும் அவங்களுக்கு முழுமையாக இலவச பயணம் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்ம நான் சார்ந்திருக்கூடிய அனைத்து வகை மாற்றத்தினாளி சங்கத்துடைய நிலைப்பாடு அதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் தொடர்ச்சியாக போராடுவோங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒருத்தர் மோகன்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு நான் எனக்கு வந்து எல்டி வந்து ரைட் ஹேண்டு ஃபிங்கர் வந்து அதாவது இடது கையில் ரெண்டு வரல் போச்சு வலது கையில் அஞ்சு வரல் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவ அதாவது ஒரு அடையாள அட்டை வாங்குறதுல நான் இவ்வளோ உடல் ரீதியாக வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு அடையாள அட்டை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நண்பரே இது சம்பந்தமாக முழுமையாக இப்போ நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல பேர் கூட இதுக்கு முன்னாடி கூட பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் எனக்கு வந்து ரெண்டு காலுமே ஊனம் தகுந்ததான் போறையான டாக்டர் எனக்கு ஐம்பது தான் போட்டிருக்காரு எனக்கு வந்து ஒரு கை முட்டிக்கு மேலே கட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து நாற்பது சதவீதம் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிற நல்லா சொல்றீங்க உங்களுக்காக நான் வந்து மத்திய அரசனுடைய அரசாணை 2018ல கேஜெட்ல வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த உடல் உறுப்புகளுக்கு என்னென்ன परसेंटेज போடணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க அந்த परसेंटेज புராமே நான் தூது இருக்கேன் அது சம்பந்தமான ஒரு காணொளி விரைவில் உங்களுக்கு வரோம் அத நீங்க பார்க்கற போது உண்மையிலேயே இந்த परसेंटेज இப்போ இந்த விரல் போனா எவ்வளவு இந்த விரல் போனா எவ்வளவு இந்த விரல் போனா எவ்வளவு அதே மாதிரி கை முழுமையாக கட்டான எவ்வளவு அப்படிங்கிற எவ்வளவு சதவீதம் அரசாங்க அதிகாரிகள் அதாவது குறிப்பாக மருத்துவர்கள் எவ்வளவு போடணும் அப்படிங்கறத முழுமையாக நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வழிமுறைகள் நான் சொன்ன பிறகு அந்த காணொளி நீங்க பார்த்த பிறகு நீங்க மாற்றத்தினாலேயா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிற இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய மகன் வந்து மனவளச்சி குண்டியவன் அறுபது சதவீதம் ஆனால் வராது ஒன்பதாக படிக்கிறான் அவனுக்கு கல்விக்கான உதவித்தொகை கிடைக்குமான மெயினாக வந்து இந்த தம்பிக்கு வந்து மனவளச்சி குண்டியவருக்கான உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் கல்விக்கான உதவித்தொகை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கி நான் ஏற்கனவே மாற்றுத்தனாளிகள் கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியில் பார்த்து அந்த காணொலியில் இருக்கக்கூடிய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தம்பிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னொருத்தர் வந்து சண்முகம் மகாலிங்கம் அப்படிங்கிற அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கடந்த மாதம் வந்து இருபத்தெட்டாம் தேதி உதவித்தொகைக்கான ஆர்டர் பெற்றேன் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் வந்து உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணினேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்துருச்சு எனக்கு எப்போ பணம் வரும்னு கேட்டுக்கா நண்பர்களே இது சம்பந்தமாகவும் மாற்றுத்தினிக்கான உதவித்தொகை பெறுவது எப்படி அப்படிங்கிற சம்பந்தமாக வந்து ஒரு காணொலி லிங்க் போட்டிருக்கீங்க அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பாருங்கள் அதாவது ஆர்டர் காப்பி முதல்ல வந்துடும் வந்தாலும் கூட அரசனுடைய ஃபண்டு எப்போ வருதோ அப்போ தான் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நிதியாண்டும் வந்து மார்ச் மாதம் முடித்து ஏப்ரல் மாதம் புதிய ஆண்டு துவங்கும் அந்த அடிப்பா அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அதேபோல் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி கார்த்தி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க வணக்கம் நண்பரே நான் ஒரு பெண் மாற்றுத்தினாளி எஸ்கேபி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சுயதொழில் செய்து வருகிறேன் என் போன்ற மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு கற்று கற்றுக் உங்களுடைய அனைத்து பதிவுகளையும் பார்த்த தான் தையல் இயந்திரம் வங்கிக் கடன் யூடிஐடி கார்டு மற்றும் உதவித்தொகை பெற்றேன் மிகவும் நன்றி உங்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் அப்படின்னு போடுக்காரு இதுதான் இந்த சேனலுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் ஏதோ வந்து நம்ம யூடியூப்பை போ பார்த்தோம் ஒரு சினிமா பார்த்தோம் படம் பார்த்தோம் நம்மளுடைய பொழுதுபோக்கணுன்ட்டு இல்லாமல் இதன் மூலியமாக இந்த இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது மிக மிக முக்கியமான நோக்கம் சில பேர் கூட கடந்த காலத்தில் வந்து இதே கேள்வி கேள்விபதில் நிகழ்ச்சியில் வந்து அதெல்லாம் விடுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் அடுத்த நாளைக்கு சேரிங்க நீங்கள் என்ன சம்பாதிச்சீங்க இந்த சேனலில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில்லி கொஸ்டின்ஸ்லாம் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்போ அது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்டா இப்படிலாம் கேட்குறாங்க நாம ஒரு என்ன நோக்கத்துக்காக நாம் பண்ணுறோம் எந்த மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் அறிவில்லாமல் தங்களுக்கான உரிமைகள் தெரியாமல் ஒடுக்க பட்ட சமுதாயத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சேனலே துவங்கப்பட்டது இன்னைக்கு வேணா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த எந்த ஒரு சேனலுமே இருக்காது அப்ப இது போன்று உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கறது நோக்கம் தானே ஒளி இதுல பணம் சம்பாதிப்பது என்பது என்னுடைய துளியளவு கூட எண்ணம் கிடையாது துளியளவு கூட நோக்கமும் கிடையாது அப்ப இந்த சேனலை வந்து பார்த்து இவ்வளவு பேர் பலன் பெற்றிருக்காங்க அப்படி நீங்க சொல்றீங்க பாருங்க இதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய மனமகிழ்ச்சி இதுதான் எங்களுக்கு கோடி ரூபா கிடைச்ச பெருமானம் ஒரு மதிப்பாக நாங்கள் கருதுறோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதே மாதிரி வருகிற வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்தாளிகளுக்கு இலவச வே வேட்டி சேலை கொடுப்பாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்க்க அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை அதோட லிங்க்கே நான் தரேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா உதவித்தொகை வருவாய்த்துறை மூலமாக வாங்குறவங்களுக்கு ஆணாக இருந்தால் வேட்டியும் பெண்ணாக இருந்தால் சேலையும் தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை ஒட்டி தான் ஒரு நம்பர் ஸ்ரீ மகா அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஐயா எனக்கு கொரோனா வந்துருச்சு அதனால் நான் வந்து அந்த போய் அந்த சேலை வாங்க முடியல எப்படி அடுத்த மாதம் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாற்றுத்தினாளி தான் போய் அந்த போய் அங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை பாதுகாப்பாக உங்களுக்கு கூட முடியல அதனால் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அது யார் போனாலும் கொடுத்துருவாங்க அடுத்த மாதம் இருக்குமா அப்படிங்கிறது என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மணிவண்ணன் என்ன சொல்றார் அப்படின்னா எனது மைத்துனர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்தினாளி அவர் பேர் சரவணன் அவர் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மரணம் அடைஞ்சார் அவருக்கான இறப்புக்கான உதவித்தொகை வந்து இரவு உதவித்தொகையும் ஈமச்சரங்கான உதவித்தொகையும் விண்ணப்பிச்சு ஆறு மாதம் ஆளாச்சு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுடைய குடும்பத்தாரும் மாற்றுத்திறனாள அலுவலகத்துக்கு போய் பார்த்துருக்காங்க இன்னும் வரலைங்கிற பதிலே கிடைக்கிது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு நண்பர் இது வந்து சரியாக வரும் என்று சொல்ல முடியாது கொஞ்சம் தான் வரும் இருந்தாலும் நீங்கள் சொன்ன அடிப்படையில் நான் மாவட்ட மாற்றுத்திறனாள அலுவலர் தொடர்பு கொண்டு பதினெட்டு அஞ்சில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பதினெட்டு அஞ்சில் இந்த மாதிரியான ஒரு விண்ணப்பம் வந்திருக்குதா அப்படிங்கிறது மாவட்ட மாட்டு திண்டுக்கல் மாவட்ட மாற்றத்தின் நான் கேட்டுட்டு அதுக்கான பதிலை உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் அதுக்காக எப்போ வரும் என்ன எந்த டைத்தில் வரும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கான முறையான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு இவருடைய பேர் வந்து மணிவண்ணன் காணாவலுக்கு ஆண்டிப்பட்டி வட்டம் தேனி மாவட்டத்தில் வந்து அவர் இந்த கொஸ்டின் எழுப்பியிருக்காரு அடுத்தபடியாக வந்து செல்வராஜுங்கிறவர் என்ன செய்திருக்கேன்னா நான் தே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாளம் வாங்கியிருக்கேன் நான் ஆனால் கா கோயம்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நலவாரியத்தில் பதிய முடியாதுங்கிறாங்க நான் சென்னையில் தான் பதியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் முன்பரே வந்து அது அதாவது என்னென்னா எந்த இடத்துல நீங்கள் அடையாளத்தை வாங்குனீங்களோ அங்கே தான் பதிய முடியும் அடுத்த மாவட்டத்தில் போய் நீங்கள் பதிய முடியாது அதுக்கு இந்த குறைகளை எல்லாம் கே தீர்ப்பதற்காக தான் யுடிஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் கார்டு வந்து வந்திருக்குது அது அமலுக்கு வருகிற போது இந்த பிரச்சனைகள் தீரும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல ஐடி கார்டு வாங்குனீங்களோ அங்கே தான் பதியணும் அடுத்த இடத்துல பதிய முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக வந்து திருப்பதி அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லுங்கள் நான் வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்ளை பண்ணேன் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்காரு ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் காதுகுளாவான இலவச செல்ஃபோன் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த காலநிலை போட்டிருக்கேன் நான் இந்த செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய கண் பார்வையற்ற காதுகளாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் மட்டும்தான் இதை கொடுக்குறாங்க அல்லது வேலை செய்யக்கூடிய சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதில் நீங்கள் எந்த கேட்டகரின் தெரில நீங்கள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது செல்ஃபோன்கள் மட்டும்தான் மாற்றுத்தினார்களுக்கான அந்த கோட்டாவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வருது அப்படி போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் காதுகளாதவங்க கண்ணு தெரியாதவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஐயாயிரம் பேர் இருக்கையில் உங்கள்கிட்ட இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் இரநூத்தம்பது பேருக்கு மட்டும் அவங்க கொடுக்க போகிற போது அதில் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் வந்து கிடைக்கும்னு உத்தரவாதம் சொல்ல முடியாது கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அப்படிங்கிறதான் இதுக்கான பதிலாக இருக்குது அடுத்து எம்எஸ்ங்கிற ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளி என்னுடைய சதவீதம் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் என்னால் தனியாக நடக்க முடியும்னு சொல்லி மருத்துவர் என்னுடைய ரயில்வே பாசை மறுத்துட்டாரு இதுக்கு நான் என்ன செய்யணும் ஐயா என்னுடைய ரயில் பாசை மறுத்ததற்கு மருத்துவர் கூறிய காரணம் வந்து தனியாக நடக்க முடிகிறவங்களுக்கு ரயில் பாசெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு அரசாங்கம் ஜீவோ போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு நண்பரே இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து விளக்கம் வேணும் அப்படின்னா மாற்றுத்தினாளிகளுக்கான ரயில்வே சலுகை பெறுவது எப்படி ரயில் பாஸ் எப்படி பெறுவது அதுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு காணொலி நான் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் முழுமையாக பாருங்க உங்களுக்கு தெரியும் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் என்னை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான் நன்றி இது வந்து தவறான கருத்து உங்களை தட்டி கழிப்பதற்காக அவர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் கை கால் ஊனமுற்றவர்களை நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தான் ஜீவோவில் இருக்கக்கூடிய இவர் சொன்ன மாதிரி நான் தனியாக நடக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது காது கேளாத கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் நூறு சதவீதம் தான் கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய கைகால் ஊனமற்றவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல பிரிவினருக்கும் வந்து நாற்பது சதவீதம் இருந்தாலே கொடுக்கலாம் தான் இருக்குது மருத்துவர் சொல்வது அப்பட்டமான பொய் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சம்மந்தமாக அவர் ஜியோ சொல்லிருந்தாலும் அந்த ஜியோ வாங்க ஜியோ வாங்கிட்டு கூட நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் கூட அதை ஃபோட்டோவை நீங்கள் போட்டு விடுங்க அது உண்மையாக இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிந்தவரை அப்படி ஒரு ஜீவாவை மத்திய அரசு போடலை அப்படி போட்டாலும் நாம் அனுமதிக்க மாட்டோம் மிக கடுமையான போராட்டத்தை நம்முடைய நான் அனைத்து வகை மாற்றுத்தனாளி சங்கம் முன்னெடுக்கும் ஏன்னா இவ்வளோ காலமாக இல்லாத திடீர்னு வந்து நடக்கிறவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நடக்கிறவங்க கொடுக்க மாட்டேன்னா இப்போ எனக்கு தான் காலியோ போலியோ இருக்குது போலியோ இருக்குதுன்னா ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு என்னால் ஓட முடியுமா ரயில் ரயிலில் போய் ஏற முடியுமா இப்போ என்னுடைய பொருள்களை தூக்கிட்டு இருக்கா ஆள் வரமில்லாம அப்போ அந்த மாதிரியான பாதுகாவலர் இல்லாமல் நான் எப்படி நான் போக முடியும் வர முடியும் இது தவறான முன்னுதாரணம் இந்த மருத்துவர் சொல்வதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக குட்ல கோபி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆனால் பகத்சிங் திமுக அரசை மட்டுமே குறை சொல்லிட்டே இருக்கீங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் இதுக்கு முன்பு பத்தாண்டுகளாக இருந்த அதிமுக அரச்கிட்ட இது ஒன்று நீங்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடந்ததாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ப்ரீ நீங்கள் எப்போ இருந்து எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தினாளி சங்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்து வந்து ஆறு மாதம்தான் ஆச்சு இப்போ தான் நீங்கள் ஆறு மாதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம் அப்படிங்கிறத எங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து பண வளர்ச்சி கொண்டவர்கள் கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற்றிருந்தது ஆயிரத்தி ஐநூறுபா ஆனது எங்களுடைய போராட்டத்தினாலே போல் அறுபது சதம் ஊனம் இருக்கணும் அனாதையாக இருக்கணும் சொந்த பந்தம் இருக்கக்கூடாது வீடு வாசல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உதவித்தொகை பல பேருக்கு நிராகரிக்கப்பட்ட போது அதற்காக சென்னையிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேலாக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திலே காவல்துறைக்கும் எங்களுக்கும் மேற்பட்ட மோதலில் ஒரு மாற்றுத்தினால் இறந்து போன பிறகுதான் நாற்பது சதவீதம் என்று வந்தது அப்படிங்கிறதையும் உங்களுடைய நினைவு கொண்டு வரேன் அதுவும் எங்களுடைய நான் அனைத்து வகை மாற்றுத்தினாளி சங்கத்துடைய போராட்டத்தினால் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் போடப்பட்ட அரசாணையில் அன்எம்ப்ளாய்டு டிசேபிள்டு அப்படின்னு போட்டு அந்த அன்ன வேலைவாய்ப்பற்ற தான் உதவித்தொகை தரப்படும் என்ற வார்த்தை இருந்தபோது அந்த வார்த்தையை காரணம் காரணிச்சு பல மாற்றுத்தினாளிகளுக்கும் நூறு நாள் வேலைக்கு போனால் உனக்கு உதவித்தொகை கிடையாது அதே போல் வந்து நீ கடையில் வேலை பார்த்தா கிடையாது பிளாட்ஃபாரத்தில் கடை கொட்டாலும் கிடையாது என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி நடத்தி ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு கீழ் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை பெற்று கொடுத்தது எங்களுடைய அமைப்பு என்பதை நீங்கள் நினைவு வைக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி உதவித்தொகை பத்தாது என்று சொல்லி இரண்டாயிரம் ரூபாய் உதவி உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக கடுமையான போராட்டத்தை மாநிலம் முழுவதும் கூடிய அனைத்து மாவட்ட மாற்றுத்திறால் அலுவலகத்தை முன்னாலும் பேருந்துகள் நிலையங்கள் முன்னாலும் மிக கடுமையான போராட்டத்தை இரவு பகல் பெறாமல் ரோட்டில் படுத்து கலந்து போராடியது எங்களுடைய அமைப்பு ஆக திமுக அரசுக்கு வந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல திமுக அரசு வருவதற்கு முன்னால் கடந்த அஇஅதிமுக காலத்தில் பத்தாண்டு காலத்தில் எங்களுடைய போராட்ட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக கடுமையான போராட்டங்கள் திமுக ஆட்சி காலத்தை விட அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களுடைய நோக்கம் குறை சொல்வதில் எங்களுக்கு என்ன கவலைனா மாற்றுத்தினால் சமூகத்துக்கு செய்வதாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றணும் மாற்றுத்தினாளிகள் எந்த விதமான இன்னல் இருக்கணும் மற்ற மாநிலங்கள் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் எல்லாத்திலையும் முன்னிலையில் இருக்கோம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கணும் நீங்க சொல்றீங்களே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஆனால் மாற்றுத்தினாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதில் திமுக பங்கு என்ன பங்கென்ன மற்ற கட்சிகளுடைய பங்கு என்னங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் எங்களை பொறுத்தவரைக்கும் யாராண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை மாற்றுத்தினாளிகள் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுத்து கண்டு கொண்டு செல்வோம் இதில் எங்களுக்கு அரசியலே கிடையாது அதிமுகவை ஆதரிப்பதும் கிடையாது திமுகவை வெறுப்பதும் கிடையாது எங்களை பொறுத்தவரை மாற்றுத்தினாளிகள் நலன் ஒன்றுதான் நோக்கம் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிற கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்போ நான் அப்படி அந்த மாதிரி இருந்திருக்க பட்சத்தில் இந்த மாதிரியான கொள்கைகள் வந்திருக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்லிக்க விரும்புகிறேன் நண்பர்களே ஆக மொத்தம் இது மூன்றில் இருபதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இன்றைக்கு கடந்த ஒரு வார காலத்தில் நம்முடைய சேனலை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேள்விகளை கேட்டிருந்தாங்க இந்த கேள்விகள் அதற்கான பதில்கள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இது எல்லாமே வந்து நான் அறிந்தவரை எனக்கு தெரிந்த தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு போதுமான அளவில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கேள்விகள் விமர்சனங்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை இன்னும் மேல்மேலும் கொண்டு செல்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான விவரங்களை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியானது அடுத்தது வார வாரம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெறும் நீங்கள் வந்து இந்த சேனலை தயவு செய்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த சேனல் பத்தி தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க கேட்டுட்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்